வணக்கம். இப்பொழுது நாம் பார்ப்ப நான் வந்து பார்க்க போகிற ஆசனம் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய யோக முத்ரை என்கிற யோக முத்ரா ஆசனம். இதுவும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய ஆசனம்தான். இவர்கள் இப்பொழுது பத்மாசனம் செய்கிறார்கள். மெதுவாக வலது காலை மேலே போட்டு இடது காலையும் மேலே போட்டு இப்பொழுது இரு கால்களையும் போட்ட பிறகு அவர்களுடைய வலது கட்டை விரலை மடித்து கொண்டு இரு கைகளையும் பின்னால கொண்டு போய் இடது கையை வைத்து வலது மணிக்கட்டை பிடித்து கொண்டு இப்ப பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்காங்க. அவங்களுடைய முதுகெலும்பு நல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு. இப்ப அப்படியே மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கொண்டு அப்படியே முன்னால குனிந்து 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 அவர்களுடைய நெற்றியை தரையை தொட வைக்கிறார்கள். ஆமை ஆசனம் என்று இதை நாம் சொல்லலாம். டர்டில் அல்லது டார்டாய்ஸ் போஸ் என்று சொல்வார்கள். நமக்கு தெரியும், ஒரு ஆமையினுடைய ஆயுள் 300 ஆண்டுகள். நமக்கு கடவுள் கொடுத்தது ஒரு ஆயுள் தான். ஆனால் அந்த ஆயுளை நீட்டிப்பது, நீண்ட நாட்கள் நாம் வாழ வேண்டும் என்றால், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால், இந்த யோக முத்ராவை நாம் வந்து பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு நாயினுடைய ஆயுள் காலம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் தான். வேகமாக அது வந்து மூச்சை வெளிவிட்டு அது வந்து வாழ்க்கையை முடித்து கொள்ளும். ஆனால் மனிதனாகிய நமக்கு தீய பழக்கங்களினால் ஒரு நாய் போல வேகமான சுவாசத்தையும் வைத்து கொண்டு வாழலாம், அல்லது ஒரு ஆமை போல நீண்ட சுவாசத்தையும் வைத்து கொண்டு வாழலாம். ஒரு ஆமைக்கு ஏறக்குறைய ஒரு நிமிடத்திற்கு 3 சுவாசம்தான் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு நீண்ட சுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தில் உடல் ரீதியான பலன்களில் பார்க்கும்போது இந்த 2 குதிங்கால்களும் வயிற்று தசைகளை நல்லா அழுத்தும். நல்ல கிட்னிஸ், லிவர், ஸ்பிளீன், அதாவது நம்முடைய மண்ணீரல், இது எல்லாம் நல்லா அழுத்தப்படுகிறது. நம்முடைய உள்ளுறுப்புகள் நல்ல பிசைந்து கொடுக்கப்பட்டு அவைகள் எல்லாமே உறுதியாக்கப்படுகின்றன. இரத்த ஓட்டம் சீரடைகிறது அடிவயிற்று பகுதியிலே. முதுகெலும்பு நல்ல முன்னால் வளைவதால ஸ்பைனல் ஃப்ளெக்சிபிலிட்டி, அந்த முதுகெலும்புடைய நெகிழும் தன்மை வந்து மிக நன்றாக நமக்கு வந்து வருகிறது. மீண்டும் மீண்டும் நான் சொல்ல விரும்புவது, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவனுடைய முதுகெலும்பினுடைய நெகிழும் தன்மை, உறுதித்தன்மையை வைத்துத்தான். எனவே அந்த ஸ்பைனல் ஃப்ளெக்சிபிலிட்டி நல்ல கிடைக்கும். அடுத்ததாக அவர்களுடைய தலை நெற்றி வந்து தரையில் பட்டிருக்கிறதுனால இரத்த ஓட்டம் அந்த கழுத்து பகுதிக்கு, தரைப்பகுதிக்கு நிறைய கிடைக்கிறது. தூய ஆக்சிஜன் கலந்த இரத்தம் அவர்களுடைய தலைப்பகுதியிலே இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நம்முடைய மூளை தான் நம்முடைய அரசாங்கம் என்று கூறுவோம். மூளைக்கு நிறைய இரத்த ஓட்டம் தேவைப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அந்த வளிமண்டலத்தில். ஸோ அந்த ஆக்சிஜன் கலந்த காற்று, அந்த இரத்தம் நமக்கு தலைக்குள்ளே போகும்போது நம்முடைய மூளை முழுவதும், மூளையினுடைய ஒவ்வொரு பகுதியும், தாலமஸ், ஹைப்போ தாலமஸ், ஒட்டுமொத்த பகுதி, அதுபோக உள்ளே இருக்கக்கூடிய அகச்சுரப்பிகள், பிட்யூட்டரி சுரப்பி, பினியல் சுரப்பி, அப்புறம் கழுத்தில் இருக்கக்கூடிய தைராய்டு, பேரா தைராய்டு சுரப்பிகள் மிகச்சிறப்பாக வலிமை அடைந்து உறுதி பெறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஞாபக சக்தி, உடல் உறுதி, ஒரு மனத்தின்மை, தைரியம், நல்ல பர்சனாலிட்டியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆசனங்களை பொறுத்தவரையிலே ஆசனம் செய்து முடித்த பிறகு ஆசனத்தை பிரிப்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆசனத்தை பிரிக்கும் பொழுது வேகமாக நாம் வந்து பிரிக்கக்கூடாது. அதையும் நம்ம மெதுவாக நளினமாக செய்ய வேண்டும். மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டு அப்படியே மேலே எழுந்திரணும். மூச்சை இழுத்து கொண்டு மெதுவாக மேலே வந்து இந்த நிலைக்கு மேலே வந்த பிறகு இடது கையை விடுவித்து
அவ்வளவு கை கட்டை விரலையும் விடுவித்து மெதுவாக வைத்து கொண்டு இந்த பத்மாசன நிலையை மெதுவாக கால்களை ஒவ்வொன்றாக பிரிக்க வேண்டும். மிக மெதுவாக, ஏன்னா ஆசனத்தில் நம்ம வேகமாக செய்யக்கூடாது, ஃபாஸ்டாக செய்யக்கூடாது. திஸ் இஸ் நாட் அ ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸ். யோகம் என்று சொல்லும் பொழுது உடல் மனது கலந்த ஒரு பயிற்சி, அது மெதுவாக பிரித்து கொண்டு செய்யணும். இந்த ஆசனம் கொஞ்சம் அட்வான்ஸான ஆசனம், முன்னால் ரொம்ப நேரம் குனிந்து இருக்கிறதுனால இதற்கு ஒரு மாற்றாக பின்னால் குனிகின்ற ஒரு ஆசனத்தையும் நாம் செய்வது நமக்கு நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.